உலகமெங்கும் வாழும் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ப்ராடக்ட் பத்தி பார்க்க போறோம். டாப் 5 பெஸ்ட் செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் லேட்டஸ்டா வந்திருக்கக்கூடிய மாடல் பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், நீங்க எவ்வளவு கெபாசிட்டி வாங்க போறீங்க வாஷிங் மிஷின், அண்ட் அது எவ்வளவு பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு வாங்கிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு பெஸ்டான பையிங் ஆப்ஷனா இருக்கும். உங்க வீட்டில் பொறுத்த வரைக்கும் 3 ஒரு 4 நபர்கள் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க 6.5 liters இருக்கக்கூடிய செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷினை யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலா இந்த செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷினா என்ன அப்படின்ற கான்செப்ட் தெரிஞ்சுக்கோங்க. நீங்க வந்து கிளாத்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து போட்டுட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒன்று வந்து ஃபுல்லாக வாஷ் அவுட் பண்ணி கிளீன் பண்ணி கொடுக்கும். சோக் பண்றதுக்கு, தட் மீன்ஸ் வந்து காய வைக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ட்ரையர்ல போடணும். ஸோ இதுக்கு பேர் தான் செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் அப்படின்னு சொல்லுவோம். பட் ஆட்டோமேட்டிக்கும் செமி ஆட்டோமேட்டிக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸும் இதுதான். ஸோ இப்போ நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமான கெப்பாசிட்டியில இருக்காங்க உங்க வீட்டில் நபர்கள் அப்படின்னா கண்டிப்பா நீங்க செமி ஆட்டோமேட்டிக் போகலாம். ஏன்னா உங்ககிட்ட பட்ஜெட் வந்து டைட்டா இருக்கு அப்படின்ற பட்சத்தில், இல்லை அப்படின்னா உங்ககிட்ட பட்ஜெட்லாம் நல்லாவே இருக்கு, ஸோ நான் ஆட்டோமேட்டிக் மாடலுக்கு போறேன் அப்படின்னா தாராளமா நீங்க இதுல இருந்து ஒரு ஆஃப் ஆஃப் தி அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க ஆட்டோமேட்டிக்ல இருக்கக்கூடிய வாஷிங் மிஷின் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். பொதுவாகவே ஒரு வாஷிங் மிஷின் நம்ம சூஸ் பண்றோம், அதுவும் செமி ஆட்டோமேட்டிக் ஆட்டோமேட்டிக் என்ன மாதிரியான ஒரு மாடலா இருந்தாலும் சரி, 1300 RPM மேல இருக்க மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த RPM அப்படிங்கிறது ரெவல்யூஷன் பர் மினிட் அப்படின்னு சொல்லலாம், இல்ல ரொட்டேஷன் பர் மினிட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அது சுத்தக்கூடிய தன்மையை பொறுத்து இது மாறுபடும். இது அதிகமா இருக்கும் பொழுது குயிக்கான ஒரு வாஷிங் நம்ம எதிர்பார்க்கலாம், அதே மாதிரி குயிக்கான ட்ரையிங்கும் வந்து நம்மளால எதிர்பார்க்க முடியும். அண்ட் வாஷிங் மிஷின் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே அதில் இருக்கக்கூடிய ப்ரோக்ராம்ஸ்க்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கறத சொல்லுவேன். அந்த வகையில் ஆக்டிவ் சோக், ரிமூவ் டஃப் ஸ்ட்ரைன்ஸ், ஏர் ட்ரை, மெமரி பேக்கப், இந்த மாதிரி நிறைய விதமான ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி இமீடியட்டாக நம்ம எங்கேயாவது வெளியே போக போறோம் அப்படின்னா அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம குயிக்காக ட்ரை பண்ணி நம்மளுடைய கிளாத்ஸை வந்து காய வச்சுட்டு போக முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரியான வாஷ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒவ்வொன்றுத்துக்குமே ஒவ்வொரு விதமான ஃபங்க்ஷன் இருக்கும், ஒவ்வொரு பிராண்டும் ஒவ்வொரு விதமான யூனிக் விஷயங்களை வச்சிருப்பாங்க. ஸோ அது நீங்கள் என்ன ப்ராடக்ட் வாங்குறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த ப்ரோக்ராம்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ரொம்ப கிளியர் கட்டாக விசிபிள் பண்ணிக்கோங்க. மெமரி பேக்கப், N9 ஆன்டி பாக்டீரியல் அப்படின்ற மாதிரியான கான்செப்ஷுவல் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரியான குவாலிட்டி ஆஃப் மெட்டீரியலும் வந்து கொடுத்துருப்பாங்க. கிளாஸ் லிட்டும் வந்து கொடுத்துருக்காங்களான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா கிளாஸ் லிட் இருந்தால் தான் உள்ளே என்ன மாதிரியான ஒர்க் நடக்குது, ப்ராடக்ட் வந்து ஒர்க் ஆகுதா, இல்லை கிளாத் வந்து வாஷ் பண்ணுதா, இல்லை வந்து கிளீன் பண்ணுதா அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் நம்மளால் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இதிலே வந்து டைமிங் ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதாவது சோக் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கிளாத் வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணுறதுக்கான டைம் இது 25 minutes வரைக்கும் நம்மளுக்கு பொதுவாகவே செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷினில் வருது. இப்போ வரக்கூடிய நிறைய மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா இன்பில்ட் காலர் ஸ்க்ரப்பர் அப்படின்ற மாதிரியான கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது பொதுவாகவே காலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ல அதிகமாக அழுக்கு வந்து படியும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் கூட ஷர்ட் ஒரு டிஷர்ட் போட்டிருக்கேன், நான் வந்து வேர்வையில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய காலரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வந்து சால்ட்டாவோ இல்லை வந்து பிளாக்காவோ தெரியும். ஸோ அழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வேர்வை அதிகமாக இருக்கிறதுனால அந்த இடத்துல நம்மளுக்கு ஸ்வெட்டிங் ஆகும். ஸோ அந்த மாதிரியான நேரங்களில் வந்து காலரில் அதிகமாக டஃப் ஸ்ட்ரெயின்ஸ் வந்து கிரியேட் ஆகும். ஸோ அதை கிளீன் பண்ணுறதுக்கு இப்போ வரக்கூடிய நிறைய ப்ராடக்ட்டில் வந்து காலர் ஸ்க்ரப்பர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து செமி ஆட்டோமேட்டிக்கலாக தராங்க. இது ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிறத சொல்லுவேன். ஏன்னா இதுக்காக தனியாக நம்ம கெமிக்கல் வித்தி உட்காந்துட்டு தேய்ச்சிட்டு இருக்க அவசியம் வந்து மிகப்பெரிய அளவில் குறையுது. அவுட்டர் மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் ரஸ்ட் ப்ரூஃப் பாடியாக மேக் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத ஒரு செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷினில் பார்க்கணும். ஸ்பின்னிங் ஷவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்களா, அதே மாதிரி ப்ராடக்ட்டில் நம்ம கிளாத்ஸ் எல்லாத்தையும் போட்டு வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எண்ட் ஆஃப் தி சீசனில் பசர் அலாரம் அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்ட், இது வந்து ஒவ்வொரு கம்பெனியும் மாறுபடும். ஒரு கம்பெனி வந்து மியூசிக் கொடுத்துருப்பாங்க, ஒரு கம்பெனி வந்து பசர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, இல்லை சவுண்டு மட்டும் கிரியேட் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒன்ஸ் அந்த சவுண்டு கேட்ட உடனே நம்மளுடைய கிளாத்ஸ் எல்லாமே வாஷ் ஆகி முடிஞ்சிருச்சு, ஸோ நம்ம ட்ரையரில் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டோம், இல்லை அப்படின்னா ட்ரையருக்கும் சேர்த்துக்கான ஒரு பசர் சவுண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதோடைய ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு அப்படின்றத லைட்டாக நம்ம வெளியே அவுட்டோரில் வந்து சன்னில் காய போடாமல் ஏரில் காய போட்டோம் அப்படின்னாலே கிளாத் வந்து லைஃப் லாங் வரும் நமக்கு. இந்த மாதிரியான செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷினை பொறுத்த வரைக்கும் 4 wheels வந்து ஒவ்வொரு சில கம்பெனி ப்ரொவைட் பண்ணுறாங்க ஈஸியான ஒரு மொபைலிட்டிக்காக. ஸோ கண்டிப்பாக இது ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிறத வாஷிங் மிஷின் வாங்கும்போது தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் வாஷிங் மிஷினை பொறுத்த வரைக்கும் நாய்ஸ் லெவல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். குழந்தைங்க தூங்கிட்டு இருக்கக்கூடிய பெட்ரூமில் எடுத்துகிட்டு போயிட்டு வாஷிங் மிஷினை போட்டிங்க அப்படின்னா அதோடைய நாய்ஸ் லெவல் கம்மியாக இருக்க மாதிரியான ப்ராடக்டை சூஸ் பண்ணுறது அவசியம். பொதுவாகவே நார்மலாக ஒரு வாஷிங் மிஷின் இந்த செமி ஆட்டோமேட்டிக்கை பொறுத்த வரைக்கும் 65 dB வரைக்கும் வரும். ஆட்டோமேட்டிக்கு அதுக்கப்புறம் மற்ற ப்ராடக்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாய்ஸ் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பட் செமி ஆட்டோமேட்டிக்கை பொறுத்த வரைக்கும் 65 dB வரும். ஸோ குழந்தைங்க தூங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்கள டிஸ்டர்பன்ஸ் பண்ணாத அளவுக்கு நீங்கள் டிபியை வந்து செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரியான ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் 1 year வாரண்டியும் நம்மளுக்கு செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷினில் தராங்க. இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்களை பேஸ் பண்ணி டாப் 5 பெஸ்ட் செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் மாடலாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம். 10th place கேண்டி செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் பற்றி பார்க்க போகிறோம். 6.5 kg 5-star செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷினாக வருது. எக்கனாமிக்கல் லோ வாட்டர் அண்ட் எனர்ஜி கன்செப்ஷன் மாடலாக கொண்டு வந்திருக்காங்க. ஹையர் ஸ்பின் ஸ்பீட் ஹெல்ப்ஸ் இன் ஃபாஸ்டர் ட்ரைங் சொல்லியிருக்காங்க. சூட்டபிள் ஃபார் மீடியம் சைஸ் ஃபேமிலிஸ்க்கு ரொம்பவே நல்லா இருக்கும். அமேசான் அந்த ப்ராடக்ட் 7390
ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 8.6 ஸ்கோர் ரீடிங்ஸ் கொடுத்திருக்காங்க பேஸ்ட் ஆன் 19 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. 9th பிளேஸ்ல வைட் செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் பத்தி பார்க்க போறோம். 7 kg செமி ஆட்டோமேட்டிக் டாப் லோடிங் வாஷிங் மிஷின் மாடலா வருது. 3 வாஷ் ப்ரோக்ராம் அண்ட் 5 ஸ்டார் எனர்ஜி ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. கம்ஸ் வித் யூனிக்யூ டிசைன் அண்ட் காலர் ஸ்க்ரப்பரோட வருது. வாரண்டியை பொறுத்த வரைக்கும் 2 இயர் ப்ராடக்ட்டுக்கும் 2 இயர் மோட்டாருக்கும் தராங்க. அமேசான் அந்த ப்ராடக்ட் ப்ரைஸ் 8,499 ரூபீஸ்க்கு செல் பண்ணுவோம். 8.6 ஸ்கோர் ரீடிங்ஸ் கொடுத்திருக்காங்க பேஸ்ட் ஆன் 414 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. 8th பிளேஸ்ல பானசோனிக்ல இருந்து வரக்கூடிய செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் பத்தி பார்க்க போறோம். போத் வாஷிங் மிஷின் அண்ட் ட்ரையிங் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. 350 RPM ஹையர் த ஸ்பின் ஸ்பீட் இருக்கும். அக்வா ஸ்பின் ரின்ஸ் அண்ட் ஏரியா எஃபெக்டிவ்லி வாஷஸ் இருக்கு. எஃபெக்டிவ் வாஷ் பல்சேட்டர் அண்ட் லின் ஃபில்டர் கொடுத்திருக்காங்க. அமேசான் இந்த ப்ராடக்ட் ப்ரைஸ் 8,990 ரூபீஸ்க்கு செல் பண்ணுவோம். 8.2 ஸ்கோர் ரீடிங்ஸ் கொடுத்திருக்காங்க பேஸ்ட் ஆன் 1039 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. 7th பிளேஸ்ல சாம்சங்ல இருந்து வரக்கூடிய செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் பத்தி பார்க்க போறோம். 6 kg 5 ஸ்டார் செமி ஆட்டோமேட்டிக் டாப் லோடிங் மிஷின் மாடலா வருது. 700 RPM ஹையர் ஸ்பின் ஸ்பீட் ஃபாஸ்ட் ரைக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஏர் டர்போ ட்ரையிங் சிஸ்டம் அண்ட் வாஷ் ப்ரோக்ராம் 2 கொடுத்திருக்காங்க. ரஸ்ட் ப்ரூஃப் பாடி அண்ட் காஸ்டர் வில் ப்ரொவைட் பண்றாங்க. அமேசான் இந்த ப்ராடக்ட் ப்ரைஸ் 9,149 ரூபீஸ்க்கு செல் பண்ணுவோம். 8.6 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க பேஸ்ட் ஆன் 1957 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. 6th பிளேஸ்ல கோத்ரேஜ்ல இருந்து வரக்கூடிய செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் பத்தி பார்க்க போறோம். எக்கனாமிக்கல் லோ வாட்டர் அண்ட் எனர்ஜி கன்சப்ஷன் இருக்கும். கெபாசிட்டி 7.2 kg சூட்டபிள் ஃபார் லார்ஜ் ஃபேமிலிஸ்க்கு நல்லா இருக்கும். 1440 ஸ்பின் ஆர்பிஎம் ஸ்பீட் கொடுத்திருக்காங்க. 100% ரஃப் ப்ரூஃப் பாலி ப்ராப்ளைன் பாடியா கொடுத்திருக்காங்க. அமேசான் இந்த ப்ராடக்ட் ப்ரைஸ் 11,800 ரூபீஸ்க்கு செல் பண்ணுவோம். 8.2 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க பேஸ்ட் ஆன் 257 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. 5th பிளேஸ்ல வால்பூல் செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் பத்தி பார்க்க போறோம். இன்பில் ஸ்க்ரப்பர் அண்ட் கிளாத் பெர்ஃபெக்ட் வாஷ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். டெலிஷியட் நார்மல் அண்ட் ஹெவி வாஷிங் ப்ரோக்ராம் 3 கொடுத்திருக்காங்க. கண்டினியூஸ் சோக்கிங் அண்ட் ஸ்க்ரப்பிங் ஆக்ஷனுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். மேக்ஸிமம் ஸ்பின் ஸ்பீட் பாத்தீங்கன்னா 1400 RPM வரைக்கும் தராங்க. அமேசான் இந்த ப்ராடக்ட் ப்ரைஸ் 1240 ரூபீஸ்க்கு செல் பண்ணுவோம். 8.8 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க பேஸ்ட் ஆன் 1402 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. 4th பிளேஸ்ல லாலிட் வாஷிங் மிஷின் பத்தி பார்க்க போறோம். செமி ஆட்டோமேட்டிக் மாடல், 8.5 kg செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் மாடலா கொண்டு வந்திருக்காங்க. ஸ்க்ரப் ஆஃப் ஸ்டப் ஆன் டர்ட் அண்ட் ஷ்ரைன் சொல்லிருக்காங்க. காலர் ஸ்க்ரப்பர் பில்ட் இன்டு த வாஷிங் மிஷின் சொல்லிருக்காங்க. தெர்மல் ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி இருக்கு. அமேசான் இந்த ப்ராடக்ட் ப்ரைஸ் 12,019 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 8.4 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க பேஸ்ட் ஆன் 7 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. தார்ட் பிளேஸ்ல அமேசான்ல இருந்து வரக்கூடிய செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் பத்தி பார்க்க போறோம். 10.2 kg செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் மாடலா வருது. சூட்டபிள் ஃபார் ஃபேமிலி ஆஃப் 6-7 மெம்பர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். 1300 RPM ஹையர் ஸ்பின் ஸ்பீட் ஃபாஸ்டர் ட்ரையிங்காக நல்லா இருக்கும். பசர் காஸ்டர் வில் அண்ட் ட்வின் வாட்டர் இன்லெட் கொடுத்திருக்காங்க. அமேசான் இந்த ப்ராடக்ட் ப்ரைஸ் 13,499 ரூபீஸ்க்கு செல் பண்ணுவோம். 8.4 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க பேஸ்ட் ஆன் 284 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. செகண்ட் பிளேஸ்ல வோல்டா செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் பத்தி பார்க்க போறோம். 8.5 kg கெபாசிட்டி அண்ட் செமி ஆட்டோமேட்டிக் மாடலா வருது. டபுள் வாட்டர்ஃபால் IPX4 பேனல், 2 கேசட் ஃபில்டர் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் லிட் கொடுத்திருக்காங்க. வாரண்டியை பொறுத்த வரைக்கும் 3 இயர் ப்ராடக்ட்டுக்கும் 12 இயர் மாடலுக்கும் தராங்க. அமேசான் இந்த ப்ராடக்ட் ப்ரைஸ் 14,900 ரூபீஸ்க்கு செல் பண்ணுவோம். 8 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க பேஸ்ட் ஆன் 1 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல எல்ஜி செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் பத்தி பார்க்க போறோம். 10 kg 5 ஸ்டார் செமி ஆட்டோமேட்டிக் டாப் லோடிங் மாடலா வருது. 1350 RPM ஹையர் ஸ்பின் ஸ்பீட் கொடுத்திருக்காங்க. வாஷ் ப்ரோக்ராம் ஜென்டில், நார்மல், ஸ்ட்ராங் அண்ட் சோக் இருக்கு. ஸ்பின் டைமர் 5 மினிட்ஸ் அண்ட் சோக் பொறுத்த வரைக்கும் 25 மினிட்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. அமேசான் இந்த ப்ராடக்ட் ப்ரைஸ் 17,490 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 9 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க பேஸ்ட் ஆன் 471 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. இப்போ நீங்க பாத்தீங்க இந்த செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் எல்லாத்தையும் அமேசான் அண்ட் பிளிப்கார்ட்ல தாராளமா செக் பண்ணிக்கலாம். இதுக்கான லிங்க்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ற வேணும் அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. பட் அமேசான்ல இருக்க சேம் பிராண்ட் சேம் ப்ராடக்ட் பிளிப்கார்ட்ல சில இருக்காது. சோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவா பெஸ்ட்டா செல்லக்கூடிய சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். வேணும் அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. மீண்டும் நல்ல சூப்பரான ப்ராடக்ட் வீடியோட சந்திக்கிறேன். ஆண்டல் சைனிங் ஆஃப் விஜய் பாபா. See you, have a nice day.